இந்திய அரசியல் சாசனத்தை ஒத்த ஒரு ஆட்சியை இலங்கைக்கு ஏற்றது என தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்தசங்கரே தெரிவிக்கிறார். அவரின் 75வது அகவை பூர்த்தியை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட சபையின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வீரசிங்கம் ஆனந்தசங்கரி 1933 ஆண்டு 6 மாதம் 15 திகதி யாழ் பருத்தித்துறையில் பிறந்தார். இவர் தனது ஆரம்ப கல்வியை பருத்தித்துறை சைவபிரகாச வித்யாலயம், புத்தூர் ஸ்ரீ சோமஸ்கந்தா வித்யாலயம் மற்றும் அச்சுவேலி கிறிஸ்தவ கல்லூரியில் கற்றதுடன் உயர்கல்வியை பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியிலும் கொழும்பு ஜாகிரா கல்லூரியிலும் பயின்றார். இதனையடுத்து சில காலங்கள் இவர் ஜாயல கிரைஸ்ட் கிங் கல்லூரி, ரத்மலான ஸ்ரீ கொத்தலாவல வித்யாலயம், யாழ் இந்து கல்லூரி மற்றும் பூநகரி மகாவித்யாலயத்திலும் ஆசிரியராக கடமையாற்றியுள்ளார். ஆசிரியர் சபையுடன் ஆனந்தசங்கரி சட்டக்கல்லூரிக்கு தெரிவாகி சட்டப்படிப்பை தொடர்ந்ததுடன் இக்காலகட்டத்திலிருந்தே அரசியலில் ஈடுபாடு கொண்டவராகவும் காணப்பட்டார். 1959 முதல் அவர் அரசியலுக்குள் பிரவேசித்ததுடன் 1967 சட்டத்தரணியாக வெளியேறினார். 1965 கிளிநொச்சி கிராம சபை தலைவராக தெரிவானதுடன் 1968 முதல் 1969 வரை கிளிநொச்சி நகரசபை தலைவராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார். வீரசிங்கம் ஆனந்தசங்கரி 1970 நடைபெற்ற தேர்தலில் கிளிநொச்சி ஆசனத்தில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்திற்கு முதன் முதலாக தெரிவானார். அதனையடுத்து 1977 நடைபெற்ற தேர்தலில் கிளிநொச்சி ஆசனத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக போட்டியிட்டு 2வது தடவையாகவும் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். 1983 முதல் இலங்கையில் நிலவிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்தியாவுக்கு சென்ற அவர் மீண்டும் நீண்ட காலத்திற்கு பின்னர் 2000 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டார். 2000 நடைபெற்ற பொது தேர்தலில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர் ஆனந்தசங்கரி. 2001 நடைபெற்ற பொது தேர்தலிலும் வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். 2006 யுனெஸ்கோ நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட மதன்ஜித் சிங் விருதையும் அவர் பெற்றுக்கொண்டார். ஒன்றுபட்ட இலங்கையில் அனைவரும் சமாதானமாகவும் சம உரிமையோடும் வாழ வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் தெரிவிக்கின்றார். இந்த சமஸ்டி என்று சொல்லி சிலருக்கு இந்த நாட்டில் வெறுப்பு, அதே போல ஒற்றியாட்சி என்று சொல்லும் வெறுப்பு தான். இதுக்கு பரிகாரமாக நான் இந்தியா அரசியல் சட்டத்தை ஒத்த ஒரு தீர்வை அரசாங்கம் முன்வைக்க வேண்டியதான். நான் தனிப்பட்ட முறையிலே நான் தொடர்ந்து வற்பித்து வரேன். ஒன்றுபட்ட ஐக்கிய இலக்கியங்களில் நாங்கள் சிங்கள தமிழ் முஸ்லீம் ஏனைய சமூகங்களோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம். என்னுடைய நிலைப்பாடும் இன்றைக்கு வருதான். இன்று தனது 75வதாகவே கொண்டாடும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்தசங்கரிக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது.